பசுமை புரட்சி இந்த ஆயிரப்பிரி கிராமத்தில் தான் இருக்கு. வெரி குட். இந்த பக்கம் ஐயா வணக்கங்க. வணக்கம் 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 சரிங்க. ஆபீசர் ஐயா. ஐயா யாருங்க? மங்கச்சக்கா ஐயா யாருங்க? எங்க டிபார்ட்மெண்ட் சீப் ஆபீசர். ஜி 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 ஆபீசரா? என்னடா அது? டிங்கர் வக்கறங்க. டிங்கரா? நீங்க பெரிய ஆபீசர். புரா எதே உடைய முண்டோ எனக்கு இல்லடா பெரியாது. ஆபீசர் ஐயா கால் சூடுங்களே தூண்டி வரைக்கிட்டீங்களா? யாரா காசில போட்ட போறாங்க? வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் யாரோட நிலம்? சிஷ்டி பரிகாரத்துக்கு இப்படியும் நிலங்களா? யார் நிலம்? விளைச்சலே இல்ல. அறுத்து தோமுங்க. அதிகமா விளைஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் ஆற போட்டிருக்கோம். இத பாத்தீங்களா, நல்ல விளைச்சல் இருக்கு. இது யாரோட நிலம்? மருதோட நிலங்க. இந்த வருஷம் இந்த நிலத்துக்கே பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியனும் அதான் சார். ஓகே தங்கலி, மருதுவுக்கு பரிசு கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன வழி? நான் அழிச்சிடறேன் அவன் நிலத்தை. நீ கிழிச்ச மாடாட்டு உடம்பு இருக்கு, என்னாட்ட திடம் இல்லையாடா. அந்த அழகு பயல வச்சு நான் அவனை இந்த உலகத்திலேயே ரெண்டு பேரை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா வரும். ஒண்ணு என் அத்தமக பொண்ணு, அடுத்தது அவ போற கடுதாசியை கொண்டு வர நீங்க. ஆமா சந்தோஷம் இருக்கட்டும். சாப்பாடு எப்ப போட போற? வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு போடுறேன். அட நீ ஒண்ணு, நான் வெறும் சாப்பாடு சொல்லலப்பா, கல்யாண சாப்பாடு சொல்றேன். அட போங்க. மருந்த ஓட்டம் வர்றான். பட்டணத்துல படிக்கிறாளே பொன்னி, அவ இவனுக்கு கடுதாசி போட்டிருக்கா. ஆமா தினமும் இப்படி வர கிடையத்தை எல்லாம் சுமந்துட்டு வரைய அழுப்பு தட்டுல சார். தினமும் நம்ம சோத்த திங்குறோம், அது அழுப்பு தட்டுதா சார்? பசிக்குது, அதனால திங்கிறோம். பாசமும் ஒரு வகையில பசிதானா சார்? என்னமோ புண்ணியமா 6 மாசமா இங்க இருக்கிறீங்க. இந்த கடிதத்தை படிக்கிற கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார்.
கண்ணம்மா, கடவுளும் வாயையும் பறிச்சுக்கிட்டான், வாழ்க்கையும் பறிச்சுக்கிட்டான். உனக்காகவே காலமெல்லாம் நான் ஒண்டிக்கட்டையா வாழ்றம்மா. ஆமா. அழாதம்மா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வர்றேன். காலம் கெட்டு கிடக்குது, வெளிக்கதவு வந்து தாப்பா போட்டுக்குமா? கண்ணம்மா, யாரு கூப்பிட்டாலும் கதவை திறக்காத. ஏன்னா ஊர்ல காத்து கூட கெட்டு போயிருக்குமா. போமா, போய் கதவை தாப்பா போட்டுக்க. ஏண்டா இரும்பு திரும்ப திங்கறியா? இரும்பு திண்ணாங்க சங்கிலி. எங்க ஏத்துல? அது இல்லடா, காலங்காத்தால என்ன என் வீட்டுக்கிட்ட வந்திருக்க? நீங்க வேற முண்ட கண்ணியம்மா, மாரியம்மா, பச்சையம்மா, கண்ணியம்மா, அத்தனை கோவில் வாசல உங்களை தேட்டி இங்க வந்திருக்கேங்க. வயிறு பத்தி எரியுது. ஏன் பல்லு விளக்குறதுக்கு முன்னாலே புல்ல சாத்திட்டியா? ஐயோ, நீங்க வேற அந்த பொண்ணு பட்டத்தை வந்து படிச்சுட்டு வரலாம். பரப்புறாளா? பரப்புறாளே, அவளை பார்க்கவே கூடாதுன்னு செல்லா தடுக்கிறா. பூரா பட்டாவையும் எழுதி கொடுத்த மாதிரி பேசுறா. சங்கிலி, அது தொங்கட்டும். இந்த கிராமத்துல பட்ட ஒன்ன சேர்ந்தது, பட்டா என்ன சேர்ந்தது? கொஞ்சம் விட்ட கை வச்சிருவிய. பரிச்சு முடிஞ்சு போச்சு. ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஏ, பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, பிடியில கூட போலாம். உங்களை எப்படி விட்டுட்டு போறதா? தோட்டக்கார அவர் அனாத, அதனால அவர் தான் எனக்கு கார்டியன். கடவாச்சு கடவாச்சு ஒன்னு இருந்து லெட்டர் வந்திருக்கேன் சார். முப்போல விளைஞ்ச கூட மோட்டர் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பொண்ணுகிட்ட இருந்து 30 வீசா லெட்டர் வந்த உடனே பொங்கி வழியறிய. என்ன சார் இருந்திருக்கு? இனிமே பொண்ணு லெட்டர் எழுத மாட்டா. ஏன் சார்? பரிச்சு முடிஞ்சு போச்சா? நாளைக்கு 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 காலையில நாளை காலையில நாளை காலையில நாளை காலையில் ரயில்ல 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 பொண்ணு வருது. பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது.